ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸை வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸுமே யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதோட அளவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஹேர் மாஸ்க் பற்றி தான். நான் இது பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாஸ்க் பற்றி தான் உங்கள் கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹேர் லாஸ் நிறையா இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ரெமிடி வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம எந்த ஒரு ரெமிடி ஃபாலோ பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 month சின்சியராக அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா 1 month அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட்டே தெரியும். இன்றைக்கி நான் பண்ண போகிற மாஸ்க்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆனியன், லெமன், கர்ட், ஆம்லா, அப்புறம் ஆலிவ் ஆயில். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு ஹேர் மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த மாஸ்கில் யூஸ் பண்ணுற திங்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹேர் லாஸ்க்கு வந்து ஆனியன் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சல்ஃபர் வந்து நிறையா இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு முடி கொட்டுறதை நிப்பாட்டிட்டு திரும்ப முடியை வளர வைக்கிறதுக்கும் அது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் தான் நம்மளுடைய ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி அதில் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கிறனால எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் ஸ்கேல்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறையா இருக்குது. இதோட பலன்கள் என்னென்ன அப்படின்னா, முடி உடையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், முடி வந்து கொட்டாது, அப்புறம் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக இளநரை வராமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அடுத்தது லெமன். லெமன்லேயும் விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ இதுவும் டேண்ட்ரஃப் வராமல் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் தடுக்கும், முடியை திரும்ப வளர வைக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப சில்கியாக, சாஃப்டாக, நல்லா ஷைனிங்கான ஹேருக்கு வந்து லெமன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு விதமான ஈரப்பதத்தை முடிக்கு தரும். அதனால் ஸ்கேல்பும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். முடி வந்து ரூட்லேருந்து நுனி வரைக்குமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு ஸ்ட்ரென்த்தான ஹேர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தயிர். தயிரில் வந்து புரோட்டீன் நிறையா இருக்குது. இப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா நமக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ தயிர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் வராது. நம்ம முடி ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ரொம்ப சில்கியாக இருக்கிறதுக்கு தயிர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்னோடய முடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு நெல்லிக்காய், ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போவே உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை எடுத்திருக்கேன். நான் ஆனியனையும் நெல்லிக்காயையும் குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதுலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன் தனியாக. நான் ஆனியனும் நெல்லிக்காயும் போட்டு அரைச்சி ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டேன். அதே மாதிரி லெமனையும் ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன். ரெண்டையும் தனித்தனி பவுலில் வச்சுருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா, ஏன்னா மற்ற ஜூஸும் தண்ணியாகவே இருக்குது, அப்போ நமக்கு மாஸ்க் ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டி தயிரே எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஜூஸையும் தயிரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது கூட ஆலிவ் ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வாட்டர் வந்து ஹீட் ஆயிடுச்சு, கொதிக்கலை. நான் இப்போ வந்து ரெடி பண்ண அந்த பவுலை வந்து அந்த வாட்டரில் வைக்க போகிறேன். டபுள் ஹீட்டட் முறையில் வந்து இப்போ நம்மளுடைய மாஸ்க்கை வந்து நம்ம வெது வெதுப்பாக கொண்டு வர்றோம். ரொம்ப சூடாக வந்து தலையில் வைக்கக்கூடாது, அதுவே ஹேர் லாஸ்க்கு காரணமாக இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் நேரம் வைங்க. அந்த சுடு தண்ணியில் வந்து இது கொஞ்சம் நல்லா வார்ம் ஆகும். வார்ம் ஆன தொட்டு பாருங்கள், வார்ம் ஆனோடனே அதுக்கப்புறம் எடுத்து தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க.
என்னோட மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. வெது வெதுப்பாக தான் இருக்கு இப்போ, ரொம்ப ஹாட்டாக இல்லை. இப்போ நான் தலையில் இதை அப்ளை பண்ண போகிறேன். நான் ஒரு 30-40 minutes வரைக்கும் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, தலைவலி வந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 minutes வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆனால் மினிமம் 20 minutesாவது வைங்க. ஸோ இந்த மாஸ்க்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். முதல்ல நம்ம 1 month சின்சியராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஹேர் க்ரோத் தெரியும். இது வந்து வீக்லி வந்து ஒரு 3 தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். 3 தடவையாவது மாஸ்க் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிச்சயமாக ரிசல்ட் தெரியும். எந்த ஒரு ஹேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ஒரிஜினல் முடி இருக்கும். அதை தாண்டி வளர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்மளோட ஒரிஜினல் முடியை நல்லா ஸ்ட்ராங்காக, ஹெல்த்தியாக, ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.